ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மூணு. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா உப்பச்சாரப்பூர்வம் குண்டா ஜெயண்ணா. இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ணீங்கன்னு வாங்க வீடியோக்குள்ள போவோம். உப்பச்சாரப்பூர்வம் குண்டா ஜெயன் 2023ல தமிழ் லவ்ல ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு காமெடி டிராமா மூவி. வீக்கெண்ட்ல ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி என்ன டீசென்ட் வாட்ச் ஆன ஒரு காமெடி டிராமா மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஒரு வெட்டிங் டிராமா அங்க இருந்தா மறந்துடாதீங்க. இந்த மூவி பாத்தீங்கன்னா 2022ல மலையாளம்ல ரிலீஸ் ஆன மூவியோட அபிஷியல் தமிழ் டப்டு வெர்ஷன் தான் இது. அமேசான் பிரைம் அண்ட் யூடியூப்ல இருக்கு, மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மூவில சைஜு குரூப் தான் லீடில் எடுத்து நடிச்சிருக்காரு. இந்த மூவியோட ஷார்ட் அண்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சைஜு குரூப் ஊருக்குள்ள ஒரு மிகப்பெரிய டானா இருக்காரு. திருந்தி மல்லிகடை வச்சு நார்மலா லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அக்கா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், அப்பா ஸ்தானத்துல இருந்து ஒரு நல்ல பையனா பார்த்து அந்த பொண்ணு கல்யாணம் முடிச்சு கொடுத்துடலாங்கிற அந்த கல்யாணத்தை அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த கல்யாணத்துல ஒரு மிகப்பெரிய கலாட்டா நடக்குது. பொண்ணுக்கு என்னாச்சு, கல்யாணத்தை யார் நிறுத்த ட்ரை பண்ணா, நம்ம கதையோட ஹீரோ கல்யாணத்தை பண்ணி வச்சாரா இல்லையா, இதுக்கு நடுவில் ஒரு ஃபேஸ் பண்ணுடைய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்ன, கல்யாண கலாட்டா எப்படி இருக்குங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்ட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி என்ன டீசென்ட் வாட்ச்னா ஒரு ஃபேமிலி காமெடி டிராமா மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வே தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா ப்ராப்பரா லிப்ஸிங் கூட பண்ணிருந்தாங்க. ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் சைஜு குரூப் அந்த பொண்ணுன்னு சொல்லி எல்லாருமே நீட்டா கொடுத்துருவோம் ஜஸ்ட் பண்ணி ப்ராப்பரா டீசென்டா நடிச்சுட்டு போயிருக்காங்க. தேர்ட் பஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டோரி தான் சொல்லுவேன், அதுவும் அந்த ஃபீல் குட் வைப்ல வெட்டிங் டிராமா ஸ்டைல நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மூவி பார்க்கும்போது எங்கிருந்து லைட்டா இன்ஸ்பயர் பண்ணிருக்காங்க மாதிரி நான் பர்சனலா ஃபீல் பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, அர்ச்சனா 31 நாட் அவுட் அண்ட் அதுக்கப்புறம் திங்கள் அக்ஷர் நிச்சயம்னு சொல்லி இந்த ரெண்டு மலையில மூவியும் பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ணி இந்த மூவி உல்டா பண்ணி எடுத்திருந்தாலும் அதே அளவுக்கு ஃபீல் குட் வைப்போட நேச்சுரலா சூப்பரா காமெடி மிக்ஸ் பண்ணி ப்ராப்பரா கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பை இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய சின்ன சின்ன சீன்ஸ் அண்ட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே ப்ராப்பரா கிளிக் அவுட் ஆச்சு. பிரிடிக்டபிளான ஒரு நரேஷன் இருந்தாலும் ட்விஸ்ட் எல்லாம் எப்படி கிளிக் ஆச்சு, அந்த ஃபீல் குட் வைபோட காமெடி எப்படி மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னு கண்டிப்பா உங்களை யோசிக்க வைப்பாங்க. அந்த ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள கல்யாண வீட்டுல நடக்கக்கூடிய காமெடி கலாட்டா எப்படி இருக்கு, ஒரு ஒரு சொந்தக்காரன் என்னென்ன பிரச்சனையை கொண்டாட போறான், அது எல்லாத்தையும் ஹீரோ எப்படி தடுத்து நிறுத்தினாரு. ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா பாத்ரூமும் போகணும், அட் த சேம் டைம் கெத்தும் விட்டு கொடுக்க கூடாதுங்கிற அந்த ஒரு காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ எப்படி எல்லாம் மல்லு கட்டுறாருங்கிறது அவ்வளவு காமெடியா ரியலிஸ்டிக்கா பிரசென்ட் பண்ணதுனால ஃபீல் குட் வைப் நேச்சுரலா இருக்குங்கிறதால பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இது மேலோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சாங்ஸ் எல்லாமே ஓகேவா நீட்டா இருக்கு. சினிமாடோகிராஃபி கரெக்டான லிமிட்டடான லொகேஷன்ஸ் நீட்டா பிரசென்ட் பண்ணி போயிருக்காங்க. இந்த மூவில இருக்கக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன டிராபேக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி ஸ்டோரி பார்த்து பழக்கப்பட்ட வெட்டிங் ஃபேமிலி டிராமா ஸ்டைல தான் நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி பார்த்து பழக்கப்பட்ட டெம்ப்ளேட்ல ஃபீல் குட் வைப்ல பிரெடிக்டபிளா ரொம்ப சிம்பிளா கொண்டு போன மாதிரி தான் நான் பர்சனலா ஃபீல் பண்ணேன். இந்த மூவில காமெடி கிளிக் அவுட் ஆனதுனால வாட்சபிள், பட் தமிழ் டப்பிங்ல லைட்டா அடி வாங்கி இருக்கு காமெடி. அண்ட் மூவியோட மேஜரான கண்டென்ட் பிளாஷ்பேக் லாஜிக் ரீசனிங் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துற அளவுக்கு ஒரு அஃபெக்ட் ஆன மிகப்பெரிய ஒரு சம்பவத்துக்கான லாஜிக் ரீசனிங் பாத்தீங்கன்னா அந்த அளவு இம்பாக்ட்ஃபுல்லாகவும் எஃபெக்டிவாகவும் இல்லை. இன்னுமே ரிவெஞ்ச்க்கான பெட்டரான ரீசன் இவங்க போர்ட்ரேட் பண்ணி சொல்லி தான் நல்லா இருக்கும் போது என்னோட ஒரு பர்சனல் தட்டான ஒப்பீனியனா இருக்கு. அண்ட் இந்த மூவில கண்டிப்பா ஒரு ஸ்லோனஸ் அங்கே உங்களால ஃபீல் பண்ண முடியும். இதுவுமே ஒரு ஸ்லோ அண்ட் ஃபீல் குட் மலையாளம் டிராமா மூவிங்கிறதா மறந்துடாதீங்க. கண்டிப்பா உங்க ஃபேமிலியில ஒரு கல்யாணம் நடக்கும்போது இந்த மாதிரியான ஒரு ட்ராஜடி டிராமா வரும், அதை எப்படிலாம் ஃபேஸ் பண்ணலாங்கிறத இந்த மூவி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த உப்பச்சாரப்பூர்வம் குண்ட ஜெயன் மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் அளவு கேட்டீங்கன்னா 6.8/10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வீடியோ பிடிக்க மறக்காம டிஸ்லைக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக இருந்தோம். டாடா பை, சி யூ அண்ட் லவ் யூ ஆல்.